Buy genuine Aguja Khan Studio Master products at lowest price with free shipping at agujaworld.com. Login now by clicking the link in the below description. வணக்கம் நேர்களே பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஔவுஜாவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு போர்ட்டபுள் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபி டப்ளியூ ஃபோர் ஹண்ட்ரட் யூஎல் ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து போர்ட்டபுள் தான் நீங்கள் எங்கே வேணாலும் இதை எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் மொபைல் லேப்டாப் அல்லது உங்கள் ஆம்ப்ளிஃபயர் ஆர் ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ் போர்ட்டபுள் ஸ்பீக்கர்ஸ் எதில் வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போர்ட்டபுள் இது பார்த்தீங்கன்னா காலர் அண்ட் ஹெட் பேண்ட் வேரியண்ட்டு இதில் நீங்கள் ஹேண்ட் வேரியன்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மேலே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதோட மாடல் நம்பர் வந்து ஏபி டபிள்யூ ஃபோர் ஹண்ட்ரட் யூ ஹெச் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸோ தட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றின ஃபுல் ஐடியா அப்புறம் இந்த ப்ராடக்ட் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து கிளியராக சொல்கிறேன் அவுஜா அண்ட் ஸ்டுடியோ மாஸ்டர் ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ தட் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க இப்பதான் இத வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா மூவாயிரத்து இது வந்து நம்ம வெப்சைட்லயே அவைலபிளா இருக்கு அது ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் ஸோ பாக்ஸில் க்ளோஸாக பார்த்தோன்னா மாடல் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து அவுஜா ஜென்யூனிட்டி செக்குக்கான ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது வந்து அவுஜா வெப்சைட்டுக்கு போய் இந்த ப்ராடக்ட் வந்து ஜென்யூனா இல்லையான்னு உங்களுக்கு சொல்லிடும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது வந்து ஒரு காம்பாக்ட் ரிசீவர் இது வந்து போர்ட்டபுளான இது அப்புறம் இது வந்து டபுள் பேட்டரியில் ஒர்க் ஆகும் ஸோ ரெண்டுமே வந்து இதுவும் டபுளே பேட்ரி இதுக்கு ரெண்டு டபுளே பேட்ரி இதுக்கு ரெண்டு டபுள் பேட்ரி ஸோ ரெண்டுமே டபுளே பேட்டரியில் ஒர்க் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து காலர் ஆர் ஹெட் பேண்ட் மைக்ரோஃபோன் தான் ஸோ நீங்கள் வந்து இதர் காலர் யூஸ் பண்ணலாம் இல்லை ஹெட் பேண்ட் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணலாம் ரெண்டு ஸோ அட் டைமில் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரே ஒரு ட்ரான்ஸ்மெண்ட்டு ஒரே ஒரு ரிசீவர் தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ்எஃப்ல ஒர்க் ஆகும் ஸோ யூஎஸ்எஃப் டெக்னாலஜினாலே உங்களுக்கு வந்து மைக்ரோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஹை பெர்ஃபார்மென்ஸ் டெக்னாலஜி தான் ஸோ உங்களுக்கு நல்ல க்ளியராகவும் லவுடாகவும் இருக்கும் எந்த ஒரு சிக்னலும் வந்து இன்டர்ஃபியர் ஆகாது மொபைல் சிக்னல்ஸ்லாம் ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்புறம் சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரீவென்சி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க இது வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு ஸோ இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மைக்கில் மூணு மைக் அந்த மாதிரி ஒரே இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீவென்ஸியில் வாங்கிக்கணும் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு 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 மைக்கோட சிக்னல் வந்து இன்னொரு மைக்கு கேப்சர் பண்ணாது இல்லாட்டியும் எல்லாமே கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு இல்லை மூணு மைக்குக்கு மேலே இல்லை நிறைய மைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இதே மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக வாங்கிக்கோங்க இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துடலாம் ஸோ பேக்கிங்கை பிரித்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பேக்கிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இது வந்து லாங் லைஃப் வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் மைக்குக்கு தனியாக பாக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஸோ பேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க ஸோ பேக்கிங் அப்படின்னா ஒரு ஒயர்லெஸ் ட்ரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க ஒரு ஹெட் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க ஒரு காலர் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க நாலு டபுள் ஏ பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ரிசீவர் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ரிசீவர் தான் இருக்கு வந்து பேண்ட் மைக்ரோஃபோன் இல்லை காலர் மைக்ரோனை தான் யூஸ் பண்ண முடியும் அட் அ டைமில் ரெண்டு சேம் டைமில் வந்து யூஸ் பண்ண முடியாது எதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும் அ டைமில் எதர் உங்களுக்கு ஹெட் பேண்ட் மைக்ரோஃபோன் வேணா ஹெட் பேண்ட் மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை காலர் மைக்ரோ வேணும்னா காலர் மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு போர்ட்டபுள் ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டாவது வந்து நம்ம மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மூணு பர்பஸ்க்குமே இது வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு போர்ட்டபுள் வயர்லெஸ் மைக்ரோஃபோனுங்கிறனால இது வந்து நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அவங்களுக்கு நடக்குது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் ஸோ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒயர்லெஸ் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மைக்கை வாங்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் எமோஜ் ஆகுறாங்க ஸோ இப்போ யூடியூபர்ஸ்க்கு வந்து மைக் வேணும் ஒயர்லெஸ் சொல்யூஷனில் வேணும் இப்போ நான் ப்ராங் ஷோ பண்ணுறேன் இல்லை அவுட் ஷூட் எடுக்கிறேன் இல்லை நான் வந்து இன்டர்வியூ பர்பஸ்க்கு அந்த மாதிரியான பர்பஸ்க்கு எனக்கு வந்து ஒயர்லெஸ் மைக் வேணும் கேமராவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ்லேயும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்ராப்ரேட் கனெக்டர் யூஸ் பண்ணி மொபைல் ஃபோன்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் கேமராவில் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கனெக்டார் தேவை லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கனெக்டார் தேவை நான் அந்த கனெக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து காட்டுறேன் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு பார்ப்போம் இது வந்து ஒரு மல்டி பர்பஸுங்கிறதுனால எல்லா பர்பஸ்க்குமே இது வந்து யூஸ் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிரச்சாரம் பண்ணுறாங்க இது அவுட்டோரில் அவுட் டோர்ல வந்து இப்போ வந்து ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேரை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க ஒயர்லெஸ் சொல்யூஷன் வேணும் அந்த இடத்துல வந்து எனக்கு பவர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இந்த மைக்ரோஃபோனை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதுவும் வந்து அந்த மாதிரியான நிறையா அட்வான்டேஜஸ் வந்து இதில் இருக்குது ஸோ இப்போ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன் இந்த வீடியோவில் ட்ரான்ஸ்மிட்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸில் ரெண்டு சைட்லேயும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி மேலே தூக்குனீங்க அப்படின்னா பேட்டரி போடுற ஸ்லாட் உங்களுக்கு வந்துடும் ஸோ ஈஸியாக நீங்கள் பேட்டரி போட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த ட்ரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்ரி போட்டாச்சு ஸோ இதை ஆன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி காமிக்கிது பாக்ஸில் உங்களுக்கு நான் காமிச்சேன் அதே ஃப்ரீக்வன்சி தான் காமிக்கிது அப்புறம் இந்த ரிசீவரில் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஸ்லைட் பண்ணால் மேலே இருக்க கேப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பேட்ரி போட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ரிசீவரில் வந்து பேட்டரி போட்டாச்சு ஸோ இப்போ நீங்கள் இங்கே ரிசீவரில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து உங்களுக்கு சுவிச் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பவர் வருது அப்படிங்கிறதுக்கான எல்இடி வந்து க்ளோ ஆகுது ஸோ இப்போ இந்த ட்ரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆன்டனா கொடுத்துருக்காங்க வால்யூம் நாபு கொடுத்துருக்காங்க பவரோட எல்இடி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஆஃப் ஆன் கொடுத்துருக்காங்க மைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி இந்த ட்ரான்ஸ்மிட்டரில் வந்து உங்களுக்கு பேட்டரி போட்டுவிட்டேன் ஸோ இப்போ நான் இதை வந்து ஆன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசீவரில் வந்து சிக்னல் கிடைக்கும் ஸோ அப்படின்னா வந்து ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த ஏபிள்யூ ஃபோர் யூவில் வந்து டபுள் பி டூ டுவெண்ட்டி எம்முங்கிற ஸ்பீக்கர்ல தான் செக் பண்ண போறோம் இது வந்து ஒரு போர்ட்டபுள் ஸ்பீக்கர் சோ இதை பத்தின டீடெயில் ரிவ்யூ பார்க்கணும்னா மேலே இருக்க லிங்கை பிரஸ் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து அப்படின்னா நியூ மாடல் தான் இது வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க அதனால தான் டபிள்யூ பி டூ டுவெண்ட்டி எம்முங்கிற மாடல் நம்பர் இதுல பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட்டா உங்களுக்கு மைக் போர்ட் இருக்கு ஸோ இப்போ இந்த மைக் போர்ட்ல கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டா போர்ட்டபுள் ஸ்பீக்கர் தான் இப்ப அப்படின்னா நான் வந்து டிரான்ஸ்மீட்டர்ல வந்து காலர் மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணியிருக்கேன் பேக்கேஜ்ல கொடுத்த காலர் மைக்ரோஃபோன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவரை வந்து டபிள்யூபி டூ டுவெண்ட்டி எம்மில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம இந்த காலர் மைக்ரோஃபோனோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஹலோ டெஸ்டிங் ஆடியோ செக் டெஸ்டிங் ஹலோ ஆடியோ செக் ஹலோ 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 டெஸ்டிங் டெஸ்டிங் ஹலோ 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 இப்போ நம்ம காலர் மைக்ரோஃபோனோட குவாலிட்டியை பார்த்தாச்சு காலர் மைக்ரோ காலர் மைக்ரோஃபோனோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பிக்கப்பும் வந்து நல்லா எடுக்குது இப்போ நம்ம வந்து ஹெட்பேண்ட் பேண்ட் மைக்ரோஃபோனோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காலர் மைக்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் ஷார்ப் அதிகமாக இருக்குது பேஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ ஸ்பீச் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டிஸ்டன்ஸ் பிக்கப்பும் நல்லா தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ஹெட்பேண்ட் மைக்ரோஃபோனோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஹெட்பேண்ட் மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணிருக்கேன் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட காதுக்கு மேலே இருக்கணும் அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா என்னோட காதுக்கு மேலே இருக்கணும் ஸோ இந்த மைக்ரோஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும் ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் கரெக்டாக இந்த மைக்ரோஃபோனை வச்சுட்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரான்ஸ்மீட்டர் ஆன் பண்ணுறேன் ஸோ ட்ரான்ஸ்மீட்டர் ஆன் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் வருது ஹலோ ஹலோ டெஸ்டிங் ஆடியோ செக் டெஸ்டிங் ஹலோ ஆடியோ செக் ஹலோ ஹலோ டெஸ்டிங் ஹலோ ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆடியோ குவாலிட்டி ஆஃப் ஹெட் மைக்கை வந்து பார்த்தாச்சு ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஹெட் மைக்ரோஃபோன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைலில் கனெக்ட் பண்ணி இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் வந்து வீடியோ வந்து மொபைலில் தான் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ நான் என்னோட மொபைலில் வந்து டேரெக்டாக இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் கனெக்ட் பண்ணி உங்கள் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டியை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் ஹெட்செட் போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஐரிங் கனெக்டர் யூஸ் பண்ணுறேன் இந்த ஐரிங் கனெக்டர் நீங்கள் வாங்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வருது ஸோ நம்ம வெப்சைட்லேயே கூட இது வந்து அவைலபிளாக இருக்கும் ஒரிஜினலாக இருக்கும் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐரிங் கனெக்டரில் வந்து கனெக்ட் பண்ணுறேன் இது ஐரிங் கனெக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டை வந்து நான் டேரெக்டாக என்னோட மொபைலுக்கு கனெக்ட் பண்ணப் போகிறேன் ஸோ என்னோட மொபைலில் வந்து நான் இதை வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மொபைலில் வந்து எடுக்கும் உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கே கேட்கும் இப்போ நான் அதை பண்ணுறேன் நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐரிங் கனெக்டரை யூஸ் பண்ணி என்னோடய மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி டபுள்யூ ஃபோர் ஹண்ட்ரட் யூஎல்லோட ஆடியோ குவாலிட்டி நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஆடியோ குவாலிட்டியை நல்லாவே ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் எந்த எடிட்டுமே பண்ணல டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஐரிங் மூலியமாக இந்த ரிசீவரை கனெக்ட் பண்ணி நான் வந்து என்னோடய வீடியோ எடுக்கிற மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க இது வந்து நான் எந்த எடிட்டுமே பண்ணல டேரெக்டாக வந்து உங்களுக்கு என்ன ஆடியோ குவாலிட்டி ஏபி டபிள்யூ ஃபோர் ஹண்ட்ரட் யூஎல்ல வந்துச்சோ அந்த ஆடியோ குவாலிட்டி அப்படியே உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ நான் வந்து எந்த எடிட்டுமே பண்ணல அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட மொபைல் ஃபோன் வந்து சாம்சங் அதனால் நான் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டேன் ஒரு சில மொபைல் இந்த மாதிரி ரெட்மி மொபைல்ஸ் அந்த மாதிரியான மொபைல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட வந்து டிடெக்ட் பண்ணாது அது வந்து இன்டர்னல் மைக்ரோஃபோனை மட்டும் தான் டிடெக்ட் பண்ணும் அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஓப்பன் கேமரா அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் கேமரா ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே நீங்கள் வீடியோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இதில் வந்து ஆடியோ சோர்ஸ்ன்னு இருக்கும் ஆடியோ சோர்ஸில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசென்ட் ஸோ இப்போ ஏதாவது உங்கள் மொபைலில் வந்து இந்த ஐரிங் கனெக்டர் யூஸ் பண்ணும்போது வேலை செய்யல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி இந்த ஓப்பன் கேமரா அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யும் ரெட்மி மொபைல்ஸ்லையும் இதை செக் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ கண்டிப்பாக இது வந்து வேலை செய்யும் ஒரு சில மொபைலில் மட்டுந்தான் இந்த இஷ்யூஸ் இருக்குது மிச்ச எல்லா மொபைல்லையுமே வேலை செய்யும் ஸோ நீங்கள் வந்து அந்த வேலை செய்யாத மொபைல்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சிருந்தீங்க ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் கேமரா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து இந்த மைக்ரோஃபோனை வந்து டிடெக்ட் பண்ண வச்சு அது மூலியமாவே நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ லேப்டாப்ல கனெக்ட் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லேப்டாப்ல வந்து சிங்கிள் போட்டு தான் இருக்கும் மைக்குக்கும் ஹெட்செட்டுக்கும் ஒரு சில லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ட் போட்ருக்கும் மைக்கு ஹெட்செட்டுக்கு தனித்தனியாக ரெண்டு போர்ட் போட்டிருக்கும் ஸோ இப்போ சிங்கிள் போர்ட்டில் இருக்க லேப்டாப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் போட்டு தான் இருக்கு என் லேப்டாப்பில் மைக்குக்கும் ஹெட்செட்டுக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஐரிங் கனெக்டரை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் ஐரிங் கனெக்டரை வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மைக் வந்து டிடெக்ட் ஆயிரும் நீங்கள் டபுள் போர்ட் வச்சிருக்கீங்க இப்போ டபுள் போர்ட்டாக இருக்குது உங்கள் லேப்டாப்பில் மைக்குக்கும் ஹெட்செட்டுக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக போட்டு இருக்குது அப்படின்னா இந்த கனெக்டர் யூஸ் பண்ணலாம் இது வந்து எம் எக்ஸ் இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஐரிங் கனெக்டரை நீங்கள் வந்து டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து லேப்டாப்பில் மைக் போர்ட்டில் சொல்லவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆயிரும் இப்போ நான் வந்து லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு லைவாக டெமோ காட்டுறேன் ஆடாசிட்டி சாஃப்ட்வேர் மூலயமா உங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிற லைவ் டெமோவை வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் லேப்டாப்பில் வந்து ரெண்டு போட்ருக்கு மைக்கும் ஹெட் செட்டுக்கும் தனித்தனியாக ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எம்எக்ஸ் ஒன் ஃபோர் ஒன் கனெக்டர் யூஸ் பண்ணி என்னோடய லேப்டாப்பில் வந்து இந்த ரிசீவரை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம ஆடாசிட்டி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்

recording started in audacity hello hello testing hello the signals are coming in audacity hello hello testing Audio check testing hello இப்போ நீங்க audacity ல record பண்ணது வந்து நீங்க டைரக்டாவே கேட்றீங்க recording quality வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு போர்ட்டபுள் ஸ்பீக்கரில் செக் பண்ணியாச்சு மொபைல் ஃபோனில் செக் பண்ணியாச்சு லேப்டாப்பில் செக் பண்ணியாச்சு ஸோ ஆடியோ குவாலிட்டி நீங்களே ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க எப்படி இருக்குன்னு ஆடியோ குவாலிட்டி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் அவுஜா வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக போர்ட்டபுள் தான் ஸோ இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்க வந்து போர்டில் டீச்சர்ஸ் வந்து போர்டில் எழுதி போட்டுட்ருப்பாங்க ஸோ டேரெக்டாக உங்க மொபைல்ல வந்து மொபைல் ஆர் லேப்டாப்ல வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும் இல்ல கேமராவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் வீடியோ வந்து ஈஸியா ரெக்கார்ட் பண்ணிடலாம் ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் கேட்கறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூடியூபர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஒயர்லெஸ்ஸில் பேசணும் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லை ப்ரேங் ஷோ பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மைக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒயர்லெஸ் இதை வந்து நீங்கள் டேரெக்டாக கேமராலையோ இல்லை மொபைல்லையோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா போர்ட்டபுள் ஸ்பீக்கர் எல்லா ஆம்பிளிஃபயர்ஸ் மைக் இன்புட் இருக்க எல்லா டிவைஸ்லையுமே இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மைக்ரோஃபோன் ஒயர்லெஸ்ஸாக இருக்குது ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ அந்த விதத்தில் இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்புறம் இந்த மைக்ரோஃபோனை கேமராவில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணுறீங்க உங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் மைக் போட்டு இருக்கு இந்த மாதிரியான த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் மைக் போட்டிருக்குன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே இதை வந்து இதில் கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் கேமராவில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து பெரிய வீடியோ கேமரா வச்சுருக்கேன் அதில் வந்து எக்ஸ்எல்ஆர் இன்புட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எம்எக்ஸ் த்ரீ நைன் டூ அப்படிங்கிற மாடல் நம்பர் அது வந்து நம்ம வெப்சைட்லேயே கூட அவைலபிளாக இருக்குது எம்எக்ஸ் த்ரீ நைன் டூ மாடல் நம்பரை நீங்கள் வாங்கி நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்எல்ஆர் டைப் இன்புட்டில் இருக்க கேமராவில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா கேமராக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் போர்ட்டபுள் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் தான் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா ஐஜா வேர்ல்ட் டாட் காமில் வந்து அவைலபிளாக இருக்குது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணியே வாங்கிக்கலாம் நாங்கள் ஐஜா அண்ட் ஸ்டுடியோ மாஸ்டருக்கு ஆத்தரைஸ்ட் டீலராக ஹோல்சேலர் ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக ஜிஎஸ்டி பில் அண்ட் வாரண்ட்டியோட கிடைக்கும் ஔஜா வேர்ல்டு வந்து நம்மளோட வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டில் வர ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பிஸ்னஸ் ஆர்ஸ்க்குள்ளே டிஸ்பேச் ஆகிடும் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் கிடைக்கும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஸோ தட் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்புறம் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ